ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ருக்கிபீடியா சேனலுக்கு அவங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை பற்றின ஒரு சில விதமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்களை பற்றி பெருமைகள்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பெண்கள் நம்மளோட நாட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே புரியக்கூடிய சூழ்நிலைகள் நிறையா நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் தெரிஞ்சிருக்கோம். அவங்கள பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒன் இருந்துட்டு, இந்த உலகத்தில் டாப் 20 பணக்கார பெண்கள் இருந்துட்டு 90% 90% அவங்க ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களாம். கண்டிப்பாக சல்யூட் பண்ண வேண்டிய விஷயம் தாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு 90 செகண்ட்லேயும் குழந்தை பெறும்போது, அதாவது டெலிவரி டைமில் உயிரை கொடுக்குறாங்களாம் பெண்கள். அந்தளவுக்கு டெலிவரி டைமில் இருந்துட்டு பெண்களோட உயிர் வந்துட்டு இதாகுது. இதை இருந்துட்டு ஒரு ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பெண்கள் தங்களோட உயிரை கொடுத்து உயிரை கூட மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கிறாங்கங்கிறது இந்த விஷயம் மூலமாக நமக்கு ப்ரூஃப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் பெண்களோட வளர்ச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவாங்களாம். இதை இருந்துட்டு மற்ற உலக நாடுகளை விட இங்கே கொஞ்சம் பெண்களுக்கான முக்கியத்துவம் ரஷ்யாவில் அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அங்கே ஆண்களை விட பெண்கள் 90 லட்சம் பேர் அதிகமாக இருக்காங்களாம். அடுத்து ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு நாளைக்கு பெண்கள் 20,000 வார்த்தைகள் பேசுவாங்களாம். ஆனால் ஆண்கள் இருந்துட்டு 7,000 வார்த்தைகள் தான் பேசுவாங்களாம். பெண்கள் இருந்துட்டு ஆண்களை விட 13,000 வார்த்தைகள் கிட்டத்தட்ட அதிகமாக பேசுகிறாங்க. அடுத்த ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக பெண்கள் வருஷத்துக்கு 30-64 முறை அழுவாங்களாம். ஆராய்ச்சியில் இருந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அழுகிறது ஒரு விதத்தில் சோகமான விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கூட இருந்துட்டு யூஸ் ஆகுதான் அழுகை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலிக்கிற சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. அது முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு நிறைய விதங்களில் இருக்குமா, அவங்களுக்கு குமட்டுற மாதிரி இருக்குமா, ஜீர்ணமாகாத மாதிரி இருக்குமா, கை வலி மாதிரி தெரியுமா, இல்லை தோள்பட்ட வலி இந்த மாதிரியெல்லாம் கூட நெஞ்சு வலிக்கு வர்றதுக்கான சிம்டம்ஸ் இருக்குமா. ஸோ பெண்களே ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து செவன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட இதயம் ஆண்களோட இதயத்தை விட வேகமாக துடிக்குமா. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பெண்களோட இதயம் வந்துட்டு ஆண்களோட இதயத்தை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குமா. ஸோ இதை வந்துட்டு சரி செய்கிறதுக்காக காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பெண்களோட இதயம் ஆண்களோட இதயத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக துடிக்குமா. அடுத்து எயித் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வாழ்க்கையில் 4 வருஷத்தை மாதவிடாய் பிரச்சனைகளை இருந்துட்டு கையாளுறதுலேயே இருந்துட்டு செலவு செய்கிறாங்களாம். அப்படி அவங்களுக்கு இருந்துட்டு நேரம் செலவாகியும் ஆண்களுக்கு ஈக்குவலாக இருந்துட்டு சாதிக்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அடுத்து நைன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு விஷயத்தில் பெண்கள் தான் வந்துட்டு கரெக்டாக டேஸ்ட்டு சொல்லுவாங்களாம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இருந்துட்டு நாக்கில் சுவை நரம்புகள் அதிகமாக இருக்குமா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது. இது ஆராய்ச்சி மூலமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து டென்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு 2 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் இருந்துட்டு ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பெண்கள் தானாமா. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் ஜெனரிக் அண்டு ஃபான்சிஸ் பிலாஸ். இவங்க 2 பேர் இருந்துட்டு 1946 இனியாக் அப்படிங்கிற கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ், இவங்க 2 பேரும் தான். அடுத்து 11th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பெண்கள் இருந்துட்டு பல துறையில் முன்னேறினாலும் பொய் சொல்கிற விஷயத்தில் ஆண்கள் தாங்க லீடிங் பெண்களை கம்பேர் பண்ணும்போது. பெண்களை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 3 தடவை பொய் சொல்லுவாங்களாம். ஆனால் ஆண்கள் பெண்களை விட 6 மடங்கு அதிகமாக பொய் சொல்கிறாங்களாம் நண்பர்களே. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஏற்கனவே எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து 12th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் ஒரே நேரத்தில் நிறையா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது 2nd உலகப்போர் நேரத்துலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பெண்கள் இருந்துட்டு போருக்கு உதவுறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இருந்துட்டு நம்ம இப்போ வரைக்குமே கண்கூட பார்த்துட்டு இருக்க விஷயம் தான். பெண்கள் ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் செய்வாங்க அப்படிங்கிறது இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 13th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் 1 வருஷத்தை கிட்டத்தட்ட 1 வருஷத்தை எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறதுலேயே செலவு பண்ணுறாங்களாம். அவங்க எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக செலவிடுற நேரம் அவங்களோட வாழ்நாள் அளவில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுதான். நெக்ஸ்ட்டு 14th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது கேட்க வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பையன்கிட்டையும் போய் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் இருக்கிறதுலே 2% பெண்கள் தான் தான் அழகாக இருக்கிறதா நாம் நினச்சிப்பாங்களாம். மற்றவங்கள்லாம் இருந்துட்டு நம்ம அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிப்பாங்களாம் மனசாரோட. நெக்ஸ்ட்டு 15th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு தான் நைட்டு தூக்கத்தில் கெட்ட கனவுகள் அதிகமாக வருமா, பேய் கனவு பயமுறுத்தலமான கனவுகள்லாம் தூக்கத்தில் பெண்களுக்கு தான் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வருமா, பாவங்க பெண்கள் ரொம்ப. அடுத்து 16th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்துட்டு மனசு சொல்கிறத கேட்பாங்களா மூளை சொல்கிறத கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தப்போ கண்டிப்பாக மனசு சொல்கிறத தான் கேட்பாங்களாம். அதனால தான் வந்துட்டு பெண்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அவங்க எப்போவுமே மனசு சொல்கிறது தான் கேட்பாங்களாம். அடுத்து 17th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சது தான், பெண்களுக்கு வந்துட்டு ஆண்களை விட ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமா. இதை இருந்துட்டு நம்ம கண் கூட எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் ஏதாவது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோ இல்லை அண்ணனா யாராவது வந்து கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து தர்றது அம்மாவோ தங்கச்சியாவோ தான், ஒய்ஃபோ யாரோ ஒருத்தராத பெண்கள் தான் எடுத்து தருவாங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவ்வளோ ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு சண்டேல கூட பார்த்தீங்கன்னா, நீ இப்போ அன்னைக்கு நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமாக சொல்கிறது பெண்களாக தான் இருக்கும் ஆண்களை விட கம்பேர் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 18th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளாக இருக்கணும் சிங்கிள் தான் கெத்து அப்படின்ற தாட்டில் இருந்துட்டு பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம் ஆண்களை விட. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். நெக்ஸ்ட்டு 19th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் இருந்துட்டு அதிக காலம் வாழ்வாங்களாம். இது ஒரு வந்துட்டு ஒரு ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண் சராசரியாக 79.8 வரைக்கும் வாழ்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்கள் அதை விட 5 கம்மியாக தான் வாழ்கிறாங்களாம். இது வந்துட்டு ஒரு ஆவரேஜாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சென்சஸ் தான். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குமா, அண்ட் வெள்ளையணுக்கள் இருக்கு இல்லையா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் உற்பத்தி ஆகிறதும் அதிகமாக இருக்குமா ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு. என்னதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரே இருந்துட்டு வயசாக இருந்தாலும், பெண்களுக்கு இருந்துட்டு அந்த ஆணை விட அதிகமாக அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை விட அதிகமான வெள்ளையணுக்கள் உற்பத்தி ஆகிருக்குமா உடம்புல, அதனால் அவங்களோட எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 20th மற்றும் கடைசி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் என்னதான் மனதளவுலையும் உடல் அளவுலையும் உழைச்சாலும் அவங்களுக்கு தரக்கூடிய சேலரி அப்படிங்கிறது ஆண்களை விட கம்மியாக தாங்க இருக்குமா. இது இருந்துட்டு ஒரு மாற்ற வேண்டிய உண்மை. இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. என்னதான் பெண்கள் இருந்துட்டு ஆண்களை விட அதிகமான அளவில் வேலை செஞ்சாலும் ஆண்களுக்கு தான் அதிகமான அளவில் ஊதியம் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு. இது கண்டிப்பாக ஒரு மாற்ற வேண்டிய ஒரு விஷயந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது ருக்ஷனா பர்வீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பெண்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் நம்ம விக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.